நான் சொல்கிறேன், ரொம்ப இந்த செய்தி ஒன்றே ஒன்று முக்கியமானது நான் சொல்ல வந்தது இதுதான். இது மிகப்பெரிய தவறு இந்த உலகத்தில் நடப்பதற்கு. ஏனென்றால் அன்புமணி ராமதாஸெல்லாம் நிறைய அரசியல் பேசினார்கள், இங்கே இருக்கிறவர்கள்லாம் அரசியல் தலைவர்கள். நான் சொல்கிறேன், நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்த்ததை சொல்கின்றேன். அதாவது பெரிய கேடு வந்ததற்கு காரணம், அரசியல்வாதியும் அதிகார வர்க்கமும் ஒன்றோடு ஒன்று தங்களை இணைத்து கொண்டு விட்டார்கள். தையப் அதற்கு முன்பு இப்படி இல்லை. நாடு சுதந்திரம் அடைகிற போது ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் ஐசிஎஸ் ஆக இருந்தது பட்டேலை போய் சந்தித்தார்கள். பார்க்கிற போது பட்டேல் சொல்லுகிறார், இவர் நீங்களெல்லாம் உங்களையெல்லாம் நாங்கள் கொடுமைப்படுத்தினோம், இப்பொழுது நீங்களே தலைவர்களாக வந்து விட்டீர்கள் என்று சொல்லி பேசுகிற போது பட்டேல் சொல்லுகிறார், இல்லை உங்களுடைய படிப்பிற்கு நான் கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கொடுக்குறேன், அரசியல் நிர்ணய சட்டத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு நான் போதிய பாதுகாப்பு வழங்குகிறேன், நீங்கள் அரசியல்வாதிகளுக்கு அஞ்ச வேண்டாம், ஏனென்றால் அரசியல்வாதிகள் ஒரு நாள் தப்பு செய்வார்கள், இதைத்தான் செய்வார்கள், கொள்ளையடிப்பார்கள், சுரண்டுவார்கள், எல்லாம் செய்வார்கள், இவர்களுக்கு மூன்று கடிவாளங்கள் போட வேண்டும் என்று பட்டேல் நினைத்தார். ஒரு கடிவாளம் அதிகார வர்க்கம் பியூரோக்ரசி, இன்னொரு கடிவாளம் பிரஸ், மூன்றாவது கடிவாளம் ஜுடிஷரி. இந்த மூன்றும் அரசியல்வாதி கையில் அதிகாரம் இருக்கிற காரணத்தினாலே இந்த மாட்டுக்கு மஞ்ச விரட்டு மாட்டுக்கு மூன்று மூக்கனாக கயிறு, மூன்று பக்கம் கயிறு பிடித்து இழுப்பது போல இவர்களை பிடித்து இழுப்பதற்கு தான் இந்த ஏற்பாடு செய்தார். ஆனால் இந்த அதிகார வர்க்கம் என்ன செய்திருக்க வேண்டும், எல்லா கையெழுத்து போடுகிற அதிகாரமும் எல்லாம் செய்கிற அதிகாரமும் அதிகார வர்க்கத்துக்கு தான் உண்டு. மந்திரிகள் தீர்மானம் மட்டுமே செய்யலாம். ஆனால் இந்த தீர்மானம் செய்கின்றவர்கள் இவ்வளவு ஊழல் செய்ய முடிவதற்கு காரணம், அதிகார வர்க்கத்தை இவர்கள் கையில் எடுத்து கொண்டு விட்டார்கள். அதிகார வர்க்கத்துக்கும் இந்த ருசியை காட்டி விட்டார்கள். உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வா, கவுன்சிலரும் சாக்கடை ஏஐயும் கூட்டு, மந்திரியும் தலைமைச் செயலக ஐஏஎஸ் அதிகாரியும் கூட்டு, எல்லாம் கூட்டு. அதை எந்த ஒன்றும் எதுவும் அவர்களை பார்க்காமல் நடக்காது. இல்லாவிட்டால் எப்படி செய்ய முடியும், இத்தனை ஆயிரம் கோடி எப்படி அடிக்க முடியும், அதிகார வர்க்கம் மட்டும் ஒத்துழைக்காவிட்டால் ஓரணா கூட அடிக்க முடியாது. ஆக நம்முடைய வல்லபாய் பட்டேல் மோசம் போய்விட்டார், நம்முடைய அரசியல் சாசனத்தை ஏமாற்றி விட்டார்கள். அரசியல் சாசனத்தின் பாதுகாப்பையும் பெற்றுக்கொண்டு இந்த அயோக்கியத்தனத்தை செய்வது என்பது சில பேர் இருக்கிறார்கள், சுடுகாட்டில் போய் படுத்து உறங்குகிற அதிகாரிகள் கூட இருக்கிறார்கள், நான் இல்லை என்று சொல்லவில்லை, அந்த மாதிரி அதிகாரிகளும் உண்டு, அவர்கள் பாராட்டப்படத்தக்கவர்கள் தான். நாடு கெஜ்ரிவாலை தேடி அலைகிறது என்று சொன்னால் நாடு எப்படி ஆகிவிட்டது என்று எண்ணி பாருங்கள். யாராவது ஒருத்தன் யோக்கியேன்னு தெரிஞ்சா போதும், வாப்பா நாடால வாப்பா எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு வந்துருச்சு ஐயா. இப்படி மிந்தி நல்ல ஆள் கிடைச்சா எங்கிட்ட பொண்ணு இருக்கு கட்டிக்கப்பா அப்படின்னு சொல்றது போய் இப்போ இந்த சிம்மாசனம் சும்மா தான் இருக்கு, வந்து ஆள் நீ வந்தா தான் சரியா வரும் அப்படின்னு போய் கெஞ்சுறாங்க. அவருக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. இந்த மாதிரி நாடு இதுதான் இன்றைய அரசியலாக இருக்கிறது என்று சொல்லி. ஆக இந்த பியூரோக்ரசி, அது பிரஸ்ஸு வந்து விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. ஐயையோ பிரஸ்ஸு அப்படி கொண்டிய புரிஞ்சு இழுக்க வேண்டிய பிரஸ்ஸு விளம்பரங்களுக்கு விலை போயிடுச்சு. எது அரசாங்கம் தான் விளம்பரம் எல்லாத்துக்கும், ஒரு சிலைக்கு மாலை போடுறதுக்கு ஒரு பக்கம் விளம்பரம், அதை எந்த பத்திரிகைக்கு கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறோமோ அந்த பத்திரிகை மந்திரியுடைய செய்திகளை தான் பெருசாக போடும். இது இப்படி ஆயிடுச்சு, பிரஸ்ஸு இப்படி ஆயிடுச்சு. ஜுடிஷரி கொஞ்சம் பரவாயில்லைன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பரவாயில்ல, ஆனாலும் கூட செல்வாக்கு மிக்கவர்கள் செலிபிரிட்டிஸ் இந்த ஜுடிஷரியை தாண்டி நிற்பது என்பது இன்றைக்கு யோசனைக்கு வருகின்ற அளவிற்கு வரக்கூடாது. அத்தகைய சல்மான்கான் போன்றவர்களெல்லாம் விடுதலையானது குறித்து பேசுகிற போது டிரைவரும் கொல்லவில்லை இவனும் கொல்லவில்லை என்றால் கொன்றது யார், தாங்களாகவே கொன்று கொண்டார்களா என்கின்ற கேள்வியெல்லாம் எழுகிறது. ஆகவே இதுதான் நிலைமை என்று சொல்லி ஒரே ஒரு நிமிஷம் சோவினுடைய அனுமதியோடு அவருக்கு கட்டுப்பட வேண்டும். சோவினுடைய அனுமதியோடு ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். சங்க இலக்கியத்தில் பாதியீடு என்று ஒன்று உண்டு. ஒரு மன்னன் படையெடுத்து செல்வான், இன்னொரு ஊரை கொள்ளையடிப்பான், அவனுடைய ஆணிரையை பசு கூட்டத்தை கட்டி கவர்ந்து கொண்டு வந்து விடுவான். பிறகு வந்த பிறகு தன்னுடைய தளபதிகள் இருந்து கடைசி வீரன் வரையிலும் குறி சொன்ன ஜோசியன் வரையிலும் அவ்வளவு பேருக்கும் பங்கு போட்டு கொடுப்பார்கள். இதற்கு சங்க இலக்கியத்தில் பாதுவீடு என்று பெயர். அது கண்டனத்திற்குரியதாக இல்லாமல் அது ஏதோ இயல்பு போல சங்க இலக்கியத்தில் பேசப்படுகிறது. பாதுவீடு என்பது பகிர்ந்தழித்தல். அந்த முறை
நம்முடைய ஜனநாயகத்தில் சங்க காலத்திற்கு பிறகு இப்பொழுதுதான் செழித்து ஓங்குகிறது. மன்னன் அடித்து கொண்டு வர வேண்டியது தொண்டர்களுக்கு, மாவட்டங்களுக்கு, வட்டங்களுக்கு, ஜோசியனுக்கு, சகலமான பேருக்கும் பங்கு வைத்து கொடுப்பது என்பதுதான் இன்றைய அரசியல் என்று சொல்லி இந்த தீமைகள் அகல சோ இந்த தீமைகளை அகற்றுகின்ற காலம் வரையிலும் வலுவோடு ராஜாஜியைப் போல, பெரியாரைப் போல நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகின்றேன். வணக்கம்.